இந்த வீடியோவை வழங்குவோர் ஜோபா ஒயிட் சோப், உடன் வழங்குவோர் ருச்சி. சில பேருக்கு வந்து இந்த மாதிரி ஷார்ட்ஸ்லாம் நம்ம வைக்கும் போது கண்டிப்பாக அது ஒர்க் ஆகும் அப்படின்னு சொன்னேன். அந்த பேக் ஷாட்டை வந்து கண்டிப்பாக அது ஒரு மாஸ் ஷாட், படத்துலேயே வர ஒரு மாஸ் ஷாட், இன்ட்ரோடக்ஷன் முன்னாடி வர ஒரு மாஸ் ஷாட். இப்போ ரிலீஸ் ஆனது 30th ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு 10 days பிஃபோரே வந்து இது ட்ரெய்லர் ரெடி பண்ணி வச்சுட்டேன் அது 20th அப்போ. ஸோ வி ரிலீஸ் அது அந்த டிராஃபிக் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களும் வந்திருக்காங்க, அந்த படத்துக்கான ப்ரொமோஷனும் வரணும். இட்ஸ் லைக் கைண்ட் ஆஃப் ஒரு நம்ம சைட்லேருந்து ஒரு கான்ட்ரிபியூஷன் டு த ஃபில்ம், ஒரு ப்ரொமோஷன் அவ்வளோதான். அது அது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணால் அன்றைக்கி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டே வந்து வைரலாகிச்சு, ஏதோ லீக் ஆகிடுச்சின்னு டீமில் எல்லோரும் பயந்து கோச்சிக்கிட்டாங்க. ஓகே, ரெண்டுத்தையும் ரிலேட் பண்ணி பார்க்குறாங்க. ஏன்னா ரெண்டு படமும் ஒரே நாளில் வரப்போகுது பொங்கல் ரிலீஸ் அப்படின்ற காரணத்தினால. இதை வந்து இந்த ஃபேன்ஸ் வந்து அதை போட்டியாக எடுத்துக்கிறாங்க, அந்த ஃபேன்ஸ் வந்து இது பண்ணுங்க. ஸோ தேர் எடிட்டிங் சச் கைண்ட் ஆஃப் மீம்ஸ் அண்ட் அது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இவ்வளோ க்ரியேட்டிவாக யோசிக்கிறாங்களா அப்படின்றது வந்து எனக்கு அதுலேருந்து நிறைய விஷயம் கற்றுக்கலாம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த தலையை பார்க்க மாட்டோமான்னு ஏங்கிக்கிட்டு இருக்க ஃபேன்ஸ் ஆடியன்ஸ் அவங்களோட இதை வந்து கொடுக்கும்போது நம்ம ஒரு ஒரு சின்ன மாஸ் ஷாட்ஸ்லாம் வந்து போட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி அது ஒரு இது தான். தொன்று தொட தமிழ் மக்கள் அனைவருக்கும் இந்த விஜய் நிக்கியின் அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிஹைண்ட் வாட்ச் செகண்ட் ஷோ வித் நிக்கி. ஸோ இன்றைக்கி என் பக்கத்தில் ஒரு விசுவாசமான ஒரு எடிட்டர் தான் இருக்கார். எஸ், எடிட்டர் ரூபன் கூட தான் இன்றைக்கி நான் இன்ட்ராக்ட் பண்ண போகிறேன். வெல்கம் டு தி ஷோ பிரதர், எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். ஸோ ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும்போது ஃபேன்ஸுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ட்ரீட்டாக தான் இருந்தது. அண்ட் பேட்டை ஒரு சைடில் ஒரு ட்ரெய்லர் ட்ரெண்டாக போயிட்டு இருக்கும்போது எப்படி இருக்குன்னு எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் இருந்தது, செம்ம ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. அண்ட் உங்களுக்கு ஒரு ஆஸ் ஒரு எடிட்டராக உங்களுக்கு வந்துட்டு நிறைய ரெஸ்பான்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும். என்ன மாதிரியான ஒரு சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணீங்க, அதுவும் வித்தின் ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. ஒரு ட்ரெய்லர் சேஞ்ச் நாட் அபவுட் காம்படிஷன் எடுத்து ஒரு ட்ரெய்லர் எடிட் பண்ணும்போது பேசிக்காகவே வந்து நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். அதாவது அது ஒரு தரப்பினரை மட்டும் இல்லாமல் எல்லா தரப்பினர் எல்லா செக்டர் ஆஃப் ஆடியன்ஸும் வந்து இது பண்ணும். அண்ட் ஃபிலிம்ஸ் லைக் விசுவாசம் அது ஒரு லார்ஜ் ஸ்கேல் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து டார்கெட் பண்ணுது, ஃபேமிலி குழந்தைங்க யங்ஸ்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாருமே டார்கெட் பண்ணி. ஸோ எல்லாருக்கான எலமெண்ட்ஸும் வந்து படத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ட்ரெய்லரில் படத்தில் இருக்குது, ஆனால் ட்ரெய்லரில் அதை காட்டணும். அதை இன்ட்ரெஸ்டிங் வேலையும் வந்து அதை ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி ஒரு ஸ்டிச் பண்ணணும். அந்த இது வந்து எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் நான் ஏதோ கரெக்டாக பண்ணிகிட்ருக்கேன்னு நினைக்கிறேன். நான் ஒரு ஒரு விஷயத்துலையும் கற்றுக்கிறேன் நிறையா. அதில் விசுவாசம் வாஸ் குவைட் சேலஞ்சிங், ஏன்னா எனக்கு வந்து நோ ஒன் வாஸ், ஏன்னா விவேகமில் வந்து எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இதுவாக இருந்துச்சுன்னு தெரியும் பிகாஸ் ஆஃப் த ட்ரெய்லர்ஸ் அண்ட் டீசர்ஸ். இந்த இதில் என்னென்னா எனக்கு எந்த இதுலேயும் வந்து எக்ஸ்பெக்டேஷன் ஹையாகவும் ஆகிடக்கூடாது லோவாகவும் ஆகிடக்கூடாது, பட் இட் ஷுட் பி பேலன்ஸ்ட். அண்ட் படத்தில் என்னென்னலாம் இருக்குதோ அதை வந்து கரெக்டாக சொல்லணும் அப்படின்ற அந்த ஒரு இது. எனக்கு நிறைய வேர்ஷன்ஸ் பண்ணேன், ஏன்னா நான் எப்போவுமே வந்து ஒரு ட்ரெய்லர் பண்ணும்போது ஈஸிலி ஒரு வேர்ஷனில் வந்து எனக்கு ஒர்க் ஆகிடும். எனக்கே சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் ரெண்டு மூணு வேர்ஷன்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா டிரெக்டர்கிட்ட போய் அதுக்கப்புறம் வந்து ப்ரொடியூசர்கிட்ட போய் அது ரிவிஷன்ஸ் நிறையா இருந்துச்சு, இருந்து கடைசியாக என்ன பார்த்தீங்களோ அது வந்துச்சு. சூப்பர். அண்ட் ஒரு ட்ரெய்லரோட கட் தாட் ப்ராசஸ் எல்லாம் வந்துட்டு எப்படி ஸ்டார்ட் ஆகும்? ஒன்றுமே இல்லை சி, எதுவுமே வந்து யாருமே வந்து ஜீரோலேருந்து தான் வந்து ஆரம்பிக்க முடியும். எல்லாத்துக்குமே வந்து ஏதோ ஒரு ஹுக் பாயிண்ட் இருக்கணும். நான் வந்து ஐ யூஸ் டு வாட்ச் அ லாட் ஆஃப் ட்ரெய்லர்ஸ். ஒரு படம் எடுக்கிறவங்க எப்படி வந்து நிறைய உலக சினிமாவை வந்து பார்த்து கற்றுக்கிறாங்கன்னு, நம்ம வந்து படித்து கற்றுக்கிறதோட பார்த்து கற்றுக்கிறது தான் அதிகம்னு சொல்லுவாங்க. படித்தா ட்ரெய்லர் பண்ண முடியாது, படித்தா படம் பண்ண முடியாது. அது மாதிரி அவுட் ஆஃப் வாட் யூ வாட்ச், என்ன பார்க்குறோமோ அதை தான் வந்து நம்ம கற்றுக்குறோம். டெய்லியும் வந்து அட்லீஸ்ட் ஒரு 2 ட்ரெய்லர்ஸ் ஐ யூஸ் டு வாட்ச், எனி லாங்குவேஜ் பேரியர் இல்லாமல் நிறைய ட்ரெய்லர்ஸ் பார்ப்பேன். பார்த்துட்டு எப்படி வந்து அவங்க வந்து கமர்ஷியல் அப்ரோச் எப்படி இருக்குது, அந்த ஸ்டோரி டெல்லிங் எப்படி இருக்குதுன்னு எல்லாத்தையுமே வந்து அனலைஸ் பண்ணுவேன். அண்ட் அது தான் வந்து எனக்கு பெருசாக ஹெல்ப் பண்ணுதுன்னு நான் நம்புகிறேன். ஓகே. அண்ட் விஸ்வாசம் ட்ரெய்லர் எவ்வளோ நாளில் இந்த ஒரு பர்டிகுலர் ட்ரெய்லர் முடிச்சாகணும்னு உங்களுக்கு ஒரு அந்த ஒரு சிச்சுவேஷன்? அதாவது படம் ஆரம்பித்த நாள்லேருந்து ட்ரெய்லர் எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கு எல்லாருமே வந்து ப்ரொடியூசர்லேருந்து டைரக்டர்லேருந்து எல்லாருமே வந்து ட்ரெய்லர் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி எனக்கு ஒரு ப்ரெஷர் வச்சாங்க.
ஆனால் அந்த ப்ரெஷரை நான் மைண்டில் எடுத்துக்கல. ஐ வாண்ட் டு கோ கூல் அபவுட் இட். எனக்கு வந்து ரொம்ப டென்ஷன் ஆகி வேலை செஞ்சுனா எனக்கு வராது. அதனால் எனக்கு வந்து எப்போவுமே ப்ரெஷர் இருக்கும், டெட்லைன் ப்ரெஷர்னு ஒன்று இருக்குமே தவிர நான் வந்து மைண்டில் ஸ்ட்ரெஸ் எடுத்து போட்டு வேலை செய்ய மாட்டேன். அப்படி பண்ணால் எனக்கு க்ரியேட்டிவ் அந்த ஃப்ளோ வராது. அந்த எந்த இதுவுமே இல்லாமல் எல்லோரும் அந்த பக்கம் கேட்டுட்டு இருந்தாங்க, கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, கடைசி வரைக்கும் கேட்டுட்டு இருந்தாங்க. டீசர் என்னாச்சு, டீசர் என்னால் தான் இல்லை வரலை. ஓகே, சரி, ஓகே, டீசர் விடவேணா. அப்புறம் டீசர் வந்து ஒரே ஒரு டீசராக விட்டுடலாம். இப்போ எப்படி வேதாளம் மெர்சல்லாம் வந்து ஒரே ஒரு டீசராக விட்டோம், அந்த மாதிரி விட்டுடலாம்னு சொன்னாங்க. இல்லை, எனக்கு இன்னும் கொஞ்சம் டியூரேஷன் வந்து நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன், ட்ரெய்லராகவே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இப்போ ரிலீஸ் ஆனது 30th ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு 10 days பிஃபோரே வந்து இது ட்ரெய்லர் ரெடி பண்ணி வச்சுட்டேன் 20th அப்போது. ஸோ சின்ஸ் கிளாஷ், ரெண்டு படங்கள் வந்து பெரிய கிளாஷ் இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டு முதல்ல அவங்க வந்துட்டோம். ஐ வி எக்ஸ்பெக்டட் பேட்டர் டு கம் பை இது கிறிஸ்மஸ், ஏன்னா முதல்ல நாங்கள் கிறிஸ்மஸ் பிளான் பண்ணியிருந்தோம், அன்றைக்கி நல்லா இருக்குது நம்ம விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, அவங்க கிறிஸ்மஸ் வருவாங்கன்ற ஒரு ஆன்டிசிபேஷன் இருக்குது, ஆனால் அவங்களே 2 days தள்ளி தான் வந்தாங்க. ஸோ வி ரிலீஸ்ட், அது அந்த டிராஃபிக் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களும் வந்திருக்காங்க, அந்த படத்துக்கான ப்ரொமோஷனும் வரணும். ஸோ அந்த டிராஃபிக் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு 3 days தள்ளி விடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம். அவ்வளோ அதுக்கு மேலே தள்ளினா வந்து இட்ஸ் ஹை டைம், இட்ஸ் டூ லேட் டு ப்ரொமோட் த ஃபில்ம். ஏன்னா ஆடியன்ஸ்லாம் வந்து இது ஃபேன்ஸ்லாம் வந்து என்ன செஞ்சிட்டாங்க, ட்ரெய்லர் அப்டேட் விடுங்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இது பண்ணுங்க. அதனால தான் வந்து சரி ஓகே அட்லீஸ்ட் லெட்ஸ் கிவ் அ அஃபிஷியல், இது வரல அஃபிஷியல் வேர்டு வரல. டீமில் எல்லாருமே என் மேலே கோச்சிக்கிட்டாங்க. நான் வந்து நானாக வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஒரு ட்வீட் போட்டு விட்டேன் இதில் ட்விட்டரில். நான் அது அது அதாவது அனௌன்ஸ்மெண்ட் அன்னைக்கு ஈவினிங் விடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி, அவ்வளோ நேரம்லாம் வந்து நாளைக்கு வருது. எனக்கு வந்து ஐ ஹாவ் ஃபியூ ஃபாலோவர்ஸ் ஃபார் மை ட்ரெய்லர்ஸ், அதில் வந்து நான் இவங்களுக்கு வந்து ஐ சென்டிமெண்டலி ஃபாலோ தட். நான் முன்னாடியே வந்து எனக்காக ட்ரெய்லர்ஸ் பார்க்குறவங்களை வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். கொஞ்சம் அவங்கக்கிட்ட வந்து இதை காமிச்சு இதை ஏதாவது ஒரு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டு, எனி ட்ரெய்லர் இஃப் யூ வாட்ச் ஏதாவது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டு நான் ஹாவ் அன் அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி என் சைட்லேருந்து பர்சனலாக ஒன்று பண்ணுவேன். தட்ஸ் லைக் கைண்ட் ஆஃப் ஒரு நம்ம சைட்லேருந்து ஒரு கான்ட்ரிபியூஷன் டு த ஃபில்ம், ஒரு ப்ரொமோஷன் அவ்வளோதான். அது அது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணோம். அன்றைக்கி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டே வந்து வைரல் ஆச்சு, ஏதோ லீக் ஆகிடுச்சின்னு டீமில் எல்லோரும் பயந்து கோச்சிக்கிட்டாங்க. ஓகே, அது டைரக்டர்லாம் ஏன் இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னாங்க. இல்லை போடுவோம், நீங்கள் லேட்டாக அப்டேட் விடுங்க, நான் ஐம் ஜஸ்ட் ப்ரிப்பேரிங் தி ஆடியன்ஸ். இந்த கொலமாஸ்னு ஒரு டேக் வந்து ட்ரெண்ட் ஆச்சு அந்த டைமில். அதுக்கப்புறம் அடுத்த நாள் ரிலீஸ் ஆச்சு, என்னன்னு உங்களுக்கே தெரியும். ஓகே, அண்ட் இப்போது நிறைய இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிறது, பேட்டையோட ட்ரெய்லர் ஒரு சைடில் போயிட்டு இருந்தாலும் விஸ்வாசம்ல லாஸ்ட்டாக ஒரு அவரோட ஃபேமிலியோட பேரெல்லாம் வந்துட்டு சொல்லுவாங்க, ஒரு சீன் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த சீனையும் பேட்டையோட ட்ரெய்லரையும் சிங் பண்ணுற மாதிரி அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அது நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க இந்த மாதிரியான ஒரு ட்ரோல்ஸ் எல்லாம் வரும்போது? ட்ரோல்ஸுன்றது வந்து யூ கான்ட் அவாய்ட் ட்ரோல்ஸ். நீங்கள் என்ன பண்ணீங்கனாலும், நீங்கள் ப்ரொடக்டிவாக பண்ணிங்கனாலும், நான் ப்ரொடக்டிவாக ஒரு விஷயம் பண்ணாலும் கண்டிப்பாக ட்ரோல்ஸுன்றது கண்டிப்பாக இருக்கும். அந்த இதில் இதை வந்து அவங்க ரிலேட் பண்ணி பார்த்துருக்காங்கன்னும் போது ஆடியன்ஸ் ஆர் ஸோ கீன் இன் டு இது. இப்போ நாமளே ஒரு இன்டர்வியூவில் நம்ம யாரோ ஒரு ஒரு செலிப்ரிட்டி வந்து இன்டர்வியூ கொடுக்குறாங்கன்னா அதை வந்து அதுக்கு கவுண்டர் பண்ணுற மாதிரி வீடியோ மீம்ஸ் வந்து வேறு படத்துலேருந்து ஒரு கவுண்டர் எடுத்து போட்டு இதெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ ஐ சி திஸ் ஆஸ் தட். ஸோ இதுலேருந்து இருக்கு ரெண்டுமே ரெண்டு படத்துலேயும் இருக்கிற மாஸ் டைலாக்ஸ், ரெண்டுமே வந்து ரெண்டு எக்ஸ்ட்ரீமில் இருக்கிற மாஸ் டைலாக்ஸ். அது எந்த பிளேஸ்மெண்ட்டில் வருதுலாம் நமக்கு தெரியாது, ஆனால் ரெண்டுத்தையும் ரிலேட் பண்ணி பார்க்குறாங்க. ஏன்னா ரெண்டு படமும் ஒரே நாளில் வரப்போகுது பொங்கல் ரிலீஸ் அப்படின்ற காரணத்தினால இதை வந்து இந்த ஃபேன்ஸ் வந்து அதை போட்டியாக எடுத்துக்கிறாங்க, அந்த ஃபேன்ஸ் வந்து இது பண்ணுறாங்க. ஸோ தேர் எடிட்டிங் சச் கைண்ட் ஆஃப் மீம்ஸ் அண்ட் அது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இவ்வளோ க்ரியேட்டிவாக யோசிக்கிறாங்களா அப்படின்றது வந்து எனக்கு அதுலேருந்து நிறைய விஷயம் கற்றுக்கலாம். நம்ம நாளைக்கே வந்து ஏதாவது வேற ஒரு விஷயம் ஒரு ஸ்பூஃப் வீடியோ ஏதாவது ஒன்று கண்டிப்பாக ஸ்பூஃப் வீடியோன்றதும் எடிட் பண்ணுற சூழ்நிலை வரலாம். வரும்போது இந்த ஸ்டைல்லாம் வந்து இந்த மாதிரி ஐடியாஸ்லாம் வந்து இது பண்ணலாம்னு, ஏன்னா நம்மளாம் யோசிக்கிறத விட பல மடங்கு அவங்க யோசிக்கிறாங்க. அந்த இதில் வந்து எனக்கு அந்த அப்ரோச் பிடிச்சிருந்தது. அண்ட் ஐ ஆல்சோ என்ஜாய் மீம்ஸ்.
சூப்பர். அண்ட் 30 seconds ட்ரெய்லர் ஸ்டார்ட் ஆகிற 30 seconds நம்ம தலையோட ஃபேஸை நீங்கள் காமிச்சிருக்கவே மாட்டீங்க, எல்லாம் பேக் ஷாட்ஸில் தான் ஒரு கூஸ் பம்ஸாக இருந்தது அது பார்க்கும்போது. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஐடியேஷன் உங்களுக்கு எப்படி க்ரியேட் பண்ணணும்னு தோணுச்சு? சரி, ஒரே ஒரு விஷயம், நீங்கள் இன்றைக்கி வந்து தலா ஃபேன்ஸ் இல்லை எனி மாஸ் ஹீரோ ஃபேன்ஸ், தலை தளபதி சூப்பர் ஸ்டார் எனி மாஸ் ஹீரோ, அவங்களோட ஃபேன்ஸ் வந்து அவங்கள ஸ்க்ரீனில் எப்படி பார்க்கணும், ஸ்க்ரீனில் எப்படி இருக்க போகிறாங்க, அவங்க ஃபேஸை பார்க்கணும், அவங்களோட லுக் அண்ட் இது வந்து எப்படி இருக்குது, அட்டையர் எப்படி இருக்க போகுது அப்படின்ற அந்த ஒரு இது மட்டும்தான் வந்து அவங்க எதிர்பார்த்துருப்பாங்க. அதை வந்து கொஞ்சம் டீஸ் பண்ணி நம்ம காட்டுறது வந்து அதுக்கு ஒரு ஒரு 20-30 seconds எடுத்துகிட்டு நம்ம காமிக்கிறது அது வந்து ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வே ஆஃப் டெல்லிங்னு சொல்லலாம். நீங்கள் ட்ரெய்லரை வந்து எப்படி ஆரம்பிக்கிறதுன்றது எனக்கு இன்னைக்கு வரைக்கும் ஹவு டு ஸ்டார்ட் அ ட்ரெய்லர் ஹவு டு எண்ட் அ ட்ரெய்லர் எனக்கு தெரியாது. இப்போ வரைக்கும் நான் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். அண்ட் வாட் எவர் ஐ எம் டூயிங் இஸ் ரிசீவ்ட் வெல் பை தி ஆடியன்ஸ். அதுதான் இதுவும் வந்து ஒன் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட். இதை ஆடியன்ஸ் வந்து தே ரிசீவ்ட் இட் வெல், அவங்களுக்கு தலையை பார்க்கணும் பார்க்கணும். அது வரைக்கும் வந்து நான் வந்து கொஞ்சம் ஃபோர் பிளே பண்ணிக்கிறேன், அந்த அந்த ஒரு இது அந்த ஒரு விளையாட்டு மட்டும்தான். ஓகே. அண்ட் அவங்களுக்கு தலையை பார்க்கணும் இருந்தாலும் நீங்கள் தலையை மீட் பண்ணிட்டீங்களா? தலையை இப்போ வரைக்கும் இந்த படத்தில் நான் மீட் பண்ணல, இன்னும் மீட் பண்ணல. நான் வந்து ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங் ஒரு ஃபோன் கால் கூட அவர்கிட்ட பேசலை. ஏன்னா சி சின்ஸ் ரைட் ஃப்ரம் ஸ்டார்ட் டு என் நான் வந்து போன படத்தில் ஷூட்டு போனோம் அங்கே மீட் பண்ணுற சுச்சுவேஷன் வந்து இல்லை, அவர் எடிட்டுக்கு எப்போது நாங்களாக கூப்பிட்டா வருவார் அந்த அந்த இதில். இந்த படத்தில் வந்து சின்ஸ் நானும் ஷூட்டுக்கு போக முடியல, ஐ வாஸ் ஹெல்ட் அப் வித் அதர் ஒர்க்ஸ். எனக்கு இந்த இந்த வருஷம் நிறைய ரிலீஸஸ் இருந்தது, அதனால் ஐ குடன்ட் மீட் இம் எட். நான் சீக்கிரம் பார்ப்பேன்னு நினைக்கிறேன், படம் சீக்கிரம் பார்க்கணும், பார்க்கும்போது பார்ப்பேன்னு நினைக்கிறேன். ஓகே. அண்ட் இந்த பேக் ஷாட் ஒன்று இருக்கும், நம்ம தலை வந்து அப்படி பார்க்கலாம் ஸ்க்ரீனில், அந்த பேக் ஷாட் இருக்கும், அதெல்லாம் வெறித்தனமான ஒரு கூஸ் பம்ப்ஸ். அதே மாதிரி அடே எங்கப்பா, இந்த மாதிரியான ஒரு எலிமெண்ட்ஸ், இந்த மாதிரி ஷாட் வச்சா கன்ஃபார்மாக கன்வே ஆகும்னு உங்களுக்கு எப்படி தெரியுது? எங்குமே மிஸ் ஆகாமல் கன்ஃபார்மாக இது ரீச் ஆகும் அப்படின்னு உங்களுக்கு எப்படி தெரியுது? இல்லைனா ஆட்டோமேட்டிக்காக அது ரீச் ஆகிடுதா? இல்லை இல்லை, சரி, சில பேருக்கு வந்து இந்த மாதிரி ஷாட்ஸ்லாம் நம்ம வைக்கும் போது கண்டிப்பாக அது ஒர்க் ஆகும் அப்படின்னு சொன்னேன். அந்த பேக் ஷாட்டை வந்து கண்டிப்பாக அது ஒரு மாஸ் ஷாட், படத்துலேயே வர ஒரு மாஸ் ஷாட், இன்ட்ரோடக்ஷன் முன்னாடி வர ஒரு மாஸ் ஷாட், அது அந்த ஷாட்டை வந்து கண்டிப்பாக ட்ரெய்லர்லேயும் வச்சா கண்டிப்பாக ஒரு தியேட்டர் மூமெண்ட், தியேட்டரில் எப்படி ஒரு எனர்ஜி லெவல் இருக்கும் அப்படின்றது எதிர்பார்த்து தான் வந்து நான் வச்சேன். ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த தலையை பார்க்க மாட்டோமா நீங்கிக்கிட்டு இருக்க ஃபேன்ஸ் ஆடியன்ஸ் அவங்களோட இதை வந்து கொடுக்கும்போது நம்ம ஒரு ஒரு சின்ன மாஸ் ஷாட்ஸ்லாம் வந்து போட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி அது ஒரு இருந்தது. அப்புறம் அடையங்கப்பா இந்த மாதிரி விஷயம்லாம் இந்த டைமென்ஷனில் வந்து நான் தலையை வந்து ரொம்ப பார்த்து ரொம்ப இதாச்சு. லாஸ்ட்டாக எடுத்துட்டு போனீங்கன்னா வேதாளம்ல வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்வாகாக ஒன்று பண்ணியிருப்பாரு, டிஃப்ரெண்டான பாடி லாங்குவேஜ், அந்த பாடி லாங்குவேஜில் ஒன்று பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த விஷயம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே பண்ணியிருக்காரு, ஒரு பயங்கர இன்னசென்ட்டான ஒரு ரோல் தான் பண்ணியிருக்காரு. அது அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி, இதை 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 ட்ரெய்லரில் வச்சா நல்லாயிருக்குமே. இது இது வந்து இட்ஸ் நாட் அபவுட் ஜஸ்ட் மார்க்கெட்டிங், இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து அது பார்க்கும் போது தானே வந்து அழகா என்ன புதுசாக இருக்குது அதுதானே இதுவாக இருக்கும், அதை நம்ம சொல்லலாமே தப்பு இல்லை. இப்போவே 10ஆம் தேதி வராதா, எல்லாரும் போய் பார்க்கலாமான்னு இருக்குது. ஸோ படத்தில் ஃபைட் சீக்வென்ஸ், ஒரு நிறைய ஜேர்னர் ஆஃப் ஃபைட் சீக்வென்ஸ் இருக்குது, ரெயின் ஃபைட் சீக்வென்ஸ் இருக்குது, கேஜுக்குள்ளே நம்ம தலை வந்து வேட்டி கட்டிட்டு. ஸோ எந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்தது, எந்த ஃபைட் சீக்வென்ஸ் உங்களுக்கு இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்தது? எனக்கு வந்து அந்த ரெயின் எஃபெக்டில் ஒரு ஃபைட் இருக்கு, அந்த பைக்கில் வந்து அந்த ஃபைட் வந்து ரொம்ப மாஸாக இருக்கும், அந்த அந்த ஒரு ஃபைட். அப்புறம் இன்னொரு ஃபைட் ஒன்று செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு ஃபைட் இருக்கும், அது வந்து ஒரு க்ளோஸ்ட் ஆம்பியன்ஸில் வந்து ஒரு ஒரு ஃபைட் இருக்கும், அது அதுதான் அந்த அதில் தான் அந்த அடேங்கப்பா வரும். ஓகே. ஸோ அந்த ரெண்டு ஃபைட்டும் வந்து மை ஃபேவரெட்னு சொல்லுவேன். திலீப் வந்து திலீப் சுப்ராயன் அவர் வந்து ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. இந்த தி வே இட் வாஸ் கொரியோகிராஃப்ட் அண்ட் அந்த அந்த இதுக்குள்ளே அந்த ஆம்பியன்ஸ்குள்ளே இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸை யூஸ் பண்ணி ரொம்ப நல்லாவே பண்ணியிருப்பாங்க. அந்த படத்தில் அந்த ஃபைட் வர சிச்சுவேஷனும் அந்த இடத்துல அவர் யூஸ் பண்ணுற ஃபைட் வந்து ஒரு ஒரு அடியும் வந்து ஒரு ஒரு டைலாக் சொல்லி அடிப்பார். ஓகே. ஒரு மாதிரி செம்ம எனர்ஜியாக இருக்கும் அந்த ஃபைட்டு பார்க்கும்போது. அப்போது சூப்பர். அண்ட் விஸ்வாசம் ட்ரெய்லர் பார்க்கும்போது உங்களுக்கு எப்பயாச்சும் தலை வாவ் கூஸ்பம் மூமெண்ட்ஸ் எல்லாம் ஆயிருக்கா?
கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு சீன். எனக்கு எனக்கு அதான் ட்ரெய்லர் பார்க்கும் போது நானே வந்து எத்தனை தடவை எப்பவுமே நான் என்ன பண்ணுவேன், ட்ரெய்லர் எடிட் பண்ணிட்டு நான் கம்ப்யூட்டர்லேயோ இல்லை இதுலேயோ வந்து ஃபோனுக்கோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நான் ரிப்பீட் பார்த்துட்டே இருப்பேன். நான் பார்த்துட்டு என்ன ஹவு மெனி டைம்ஸ் யூ ஆர் வாட்சிங் இட் அப்படின்றத நான் எனக்குள்ளேயே கேட்டுப்பேன். கேட்டுட்டால் தான் அதை வந்து ஆடியன்ஸும் வந்து அவங்களுக்கும் வந்து இது இது பண்ண முடியும். அவங்களும் வந்து அதை இது பண்ணுவாங்க. நான் ஒரு தடவை பார்த்துட்டு ஓகே இதில் இது தேவைப்படுது ஸோ இதை ஆட் பண்ணிக்கலாம், இதை வந்து இது அதிகமாக இருக்குது இதை குறைச்சிக்கலாம். அண்ட் ஆல்சோ நான் வந்து ஐ எம் ஓப்பன் டு ஒப்பீனியன். எனக்கு எத்தனை பேர் யாராக இருந்தாலும் சரி, குழந்தையாக இருந்தாலும் சரி, பெரியவங்க இருந்தாலும் சரி, எனக்கு யார் ஒப்பீனியன் சொன்னாலும் நான் கேட்டுப்பேன். கேட்டுட்டு அதுக்கு நான் வந்து ஒர்க் பண்ணோம். ஏன்னா அவங்க சி அவங்க ஒரு ஒரு தரப்பினரும் வந்து அவங்க சொல்கிற ஃபீட்பேக்ஸ் தான் நமக்கு பெருசாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் அதை நான் கண்டிப்பாக நம்புகிறேன். அந்த வகையில் எனக்கு அவங்க ஒப்பீனியன் எல்லாமே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. நான் அந்த மாதிரி நிறைய படங்கள் பண்ணி பெரிய ஐடியா இருக்குது. அண்ட் ட்ரெய்லர்ஸ் சேம் விஸ்வாசம் வந்து நான் கண்டிப்பாக ஒரு 300 தடவை பார்த்துருப்பேன். ஓகே, பிஃபோர் த பிஃபோர் கிவிங் கிட் டு த ஹேண்டிங் ஓவர் டு த டிரெக்டர் நான் அதோட பார்த்துட்டுமா, அதுக்கப்புறம் அவங்க அவங்களோட ஒப்பீனியன் எல்லாமே வந்துட்டு ஒரு ஃபைனல் கரெக்ஷன் தான் நீங்கள் பார்த்துட்டு. அண்ட் ஒரு எடிட்டர் ஒரு முக்கியமான வேலையை அந்த கட்ஸ் அது எப்படி நீங்கள் கன்வே பண்ணுறீங்க, ஒரு மக்கள்கிட்ட எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்கன்னு தான். ஸோ இது இதெல்லாம் இந்த மாதிரியான ஒரு ப்ரெஷர் அவுட் உங்களுக்குள்ளே வரும்போது நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் உங்களுக்கு இருக்கும் இல்லையா? ஸோ அதை நீங்கள் கேன் யூ ப்ளீஸ் டெல்லஸ் அபவுட் தட். சரி, ஒரு படம் வந்து சொல்லும் போது அதாவது எவ்வளோ வேணாலும் எடுக்கலாம், அதை வந்து ரைட் இன்க்ரீடியண்ட்டை வந்து நம்ம வந்து ஸ்க்ரீனில் வந்து ப்ரெசென்ட் பண்ணும்போது தான் அது கரெக்டாக போய் சேர வேண்டியவங்களுக்கு சேர்ந்து, கொஞ்சம் அதிகமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் நமக்கும் அதாவது ஆடியன்ஸ் சீட்டுக்கும் அந்த சில்வர் ஸ்க்ரீனுக்கும் ஒரு கனெக்ட் இருக்கும். அது அது வந்து நான் நீங்கள் என்ன சொல்லுன்னா வயர் வச்சு கனெக்ட் பண்ணுறதெல்லாம் இல்லை, அது அது ஒரு பாண்ட் ஒன்று இருக்கும். நீங்கள் போய் உட்காந்ததுலேருந்து அந்த பாண்ட் வந்து அதை க்ரியேட் பண்ணுறதும் அதுலேருந்து விலகிடாமல் பார்த்துக்கிறதும் ஒரு எடிட்டரோட பெரிய பொறுப்பு அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். அந்த இதில் வந்து எந்த இடத்துலையும் அவங்களுக்கு வந்து ஒரு ஃபோன் எடுத்து பார்க்குறதுக்கோ இல்லை அவங்க அவங்களோட அட்டென்ஷன் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகிறதுக்கோ வேறு எந்த இடத்துக்கும் போகாமல் இருக்கிறதுக்கும் வந்து அந்த பாண்டை வந்து சஸ்டெயின் பண்ணி வந்து அதை அந்த இது லாங் லாஸ்டிங்காக கடைசி வரைக்கும் அவங்களுக்கு எந்திரிச்சு போகிற வரைக்கும் சிரிச்சிட்டோ அழுதுட்டோ போகிற இதில் வந்து ஹுக் பண்ணி வச்சுருக்க வேண்டியது பொறுப்பில் இருக்கும். அதை அந்த அதுதான் அது நாம அங்கே ஆடியன்ஸாக தான் பார்க்கணும், ஒரு கிரிட்டிக்காக தான் பார்க்கணும். சூப்பர். ஓகே, அண்ட் இப்போ நான் கேட்குற ஒரு க்வெஸ்சன் வந்து ரெண்டு விதமாக கேட்க போகிறேன். எடிட்டிங் ரூமில் நீங்கள் எடிட் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஆடியன்ஸாக நாங்கள் வந்து தியேட்டரில் பார்த்தா ஒரு கூஸ்பம் மூமெண்ட்ஸ் இருக்கும், நாங்கள் கத்துவோம். இதே மாதிரி நீங்கள் எப்பயாச்சும் ஒரு ஹீரோக்கு ஒரு சீனுக்கு பாவி விரித்தனம் பண்ணியிருக்காரா கத்தியிருக்கீங்களா எப்பயாச்சும் ஒரு ஃபேன் மூமெண்ட்டாக மாறி இருக்கீங்களா? இல்லை நான் சரி ஐ வில் என்ஜாய், ஆனால் நான் வந்து கத்துனதெல்லாம் கிடையாது இது வரைக்கும் வந்து. பிகாஸ் எடிட்டர் ஆண்டனி வந்துட்டு ஒரு சீன் கத்து ஆண்டனி சார் கூட இருக்கும் போது தியேட்டரில் உட்காந்துருக்க ஃபீல் தான் இருக்கும். நீங்கள் பின்னாடி உட்காந்துருந்தீங்கன்னா அவர் தியேட்டரில் இருக்க தியேட்டர் ஆடியன்ஸோட உட்காந்து பார்க்குற இது பயங்கரமாக எக்ஸைட் ஆவார். எனக்கு என்கிட்ட ஒர்க் பண்ணுற டைரக்டர் சொல்கிற விஷயம் எல்லாமே என் ஃபேஸில் வந்து கதை சொல்லும் போது ஒரு இதுவுமே வராது, எனக்கு ஒரு எக்ஸ்ப்ரெஷனுமே வராது, எல்லாத்துக்குமே ஓகே ஓகே அவ்வளோ அவ்வளோதான் அது அவ்வளோதான் வருமே தவிர. பட் உள்ளே நான் வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவேன். அண்ட் ஹியூமர் வந்து எனக்கு ஹியூமர் வந்து ஒரு படத்தில் இருக்கிற எலமெண்ட்ஸில் ஹியூமர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கு மட்டும் நான் அங்கங்கே சிரிப்பேனே தவிர எவ்வளோ பெரிய எமோஷனலாக இருந்தாலும் நான் வந்து கதை கேட்கும் போது நான் வந்து ரொம்ப டெட் ஃபேஸ் வச்சுட்டு தான் நான் கேட்பேன். அதனாலே பாதி பேருக்கு இவனுக்கு பிடிக்குதா பிடிக்கலையா அப்படின்ற மாதிரி. ஆனால் நிறைய கதைகள் அந்த மாதிரி கேட்டு அதை அதை வந்து ஃபார்வர்டு எடுத்துகிட்டு போய் இல்லை அதை வந்து அக்செப்ட் பண்ணி நான் எடுத்து பண்ணி பெரிய ஹிட்டாகவும் ஆயிருக்கு. அந்த விதத்தில் வந்து எனக்கு வந்து ஐ எம் நாட் தட் எக்ஸ்ப்ரெசிவ் அதுதான் சொல்லு சில பேர் சொல்லுவாங்க எந்த ஒரு எமோஷனையும் வந்து காமிச்சா தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அது வராது. அது அதனால் வந்து எனக்கு இது இல்லைன்னு பட் ஐ வில் பி ஹானஸ்ட் இன் சேயிங் எனக்கு வந்து என்னோடய ஒப்பீனியன் வந்து நான் சொல்கிறதுக்கு என்றைக்குமே நான் தயங்கினது கிடையாது. அதுதான் என்னோடய பெரிய ப்ளஸ். நான் யாரையும் ப்ளீஸ் பண்ணி நான் வந்து எதையும் எடுத்துகிட்டு போக போகிறது கிடையாது. இவங்களுக்கு வந்து நல்லா இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அவங்க முன்னாடி வந்து நல்லா இருக்குதுன்னு சொல்லிவிட்டு
அப்புறம் நாளைக்கு ஸ்க்ரீனில் வந்து அது ஒர்க் ஆகலைன்னா அது ரொம்ப தப்பு. இங்கே நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு மூணு தடவை சொல்ல மாட்டேன், 300 தடவை சொல்லுவேன். அது அது என்னோடய ஒரு நல்ல பழக்கமா கெட்ட பழக்கமானு தெரியாது, அது என்னோடய பழக்கம். நான் அது சொல்கிறதுனால தான் நிறைய பேர் என்னை நம்புகிறாங்கன்னு நான் நான் நம்புகிறேன். அந்த நான் யாரையும் ப்ளீஸ் பண்ணி இருக்கணும்னு அப்படி இல்லை. அப்படி நான் ப்ளீஸ் பண்ணணும், ப்ளீஸ் பண்ணி தான் வந்து நான் வேலை செய்யணும்னு நினச்சினா அவங்க கூட நான் வேலை செய்ய மாட்டேன். கிரியேட் பிரதர்ஸ் ஒரு சூப்பரான ஒரு மெசேஜ் கூட இது. அண்ட் ஒரே டைமில் நீங்கள் வந்துட்டு தெரியும் பண்ணியிருந்தீங்க, வேதாளமும் பண்ணியிருந்தீங்க. தலை வந்து எப்பயாச்சும் தெரி பற்றி கேட்டிருக்காங்களா? அண்ட் தளபதி வந்து எப்பயாச்சும் வேதாளம் பற்றி கேட்டிருக்காங்க? மாசான ஒரு பிஜிஎம் எல்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ இது பார்க்கும்போது எந்த ஹீரோ நீங்கள் தலைக்கும் பண்ணுறீங்க, தளபதிக்கும் பண்ணுறீங்க, நிறைய ஹீரோஸ்க்கும் பண்ணியிருக்கீங்க. ஸோ மாசான ஒரு பிஜிஎம்ல வித்தவுட் மியூசிக், வித்தவுட் மியூசிக் இல்லாமலேயும் ஒரு சூப்பராக இருப்பார்னா நீங்கள் யார் சொல்லுங்க உங்களோட ஃபேவரட்? இந்த வீடியோவை வழங்குவோர் ஜோபா ஒயிட் சோப், உடன் வழங்குவோர் ருச்சி.